ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಪಂಡರಿನಾಥ ಮಹಾರಾಜ ಕಿ ಜೈ. ಪ್ರೇಮಿಗೇಂದ್ರ ಸದ್ಗುರು ಮಹಾರಾಜ ಕಿ ಜೈ. கிருஷ்ண பக்தை மீராபாயுடைய திவ்யமான சரித்திரம் பார்த்துட்டுருக்கோம். பார்ட் ஒன் பார்க்காத வாழ்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அவசியம் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். பிருந்தாவனத்திலேருந்து வந்த கோஸ்வாமிகள் குழந்தை மீரா கிட்டேயே அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை கொடுத்துட்டு போயிடுறா. அநிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம், பக்தியோ அன்பையோ விவரிக்கவே முடியாது, அதை அனுபவிக்கலாம் அவ்வளோதான். மீராபாய் அண்ணிலிருந்து பிரேம பக்தி பண்ணுறா அந்த கிரிதர கோபாலன் கிட்ட. ஒவ்வொரு தன்னுடைய பாடல்கள்லையும் கிரிதர கோபாலாங்கிற முத்திரையை தான் பதிக்கிறா மீராபாய். கிரிதர கோபாலனை தவிர மீராபாய்க்கு வேற உலகமே தெரியாது. கலை, கல்வி, கேள்வி, சங்கீதம், வீணை வாசிக்கிறது, நாட்டியம் ஆடுறது, இப்படி எல்லாமே அபியாசம் பண்ணுறா. எதை சொன்னாலும் உடனே பிடிச்சிட்டுருவா மீராபாய். கண்ணனுக்கு எதிரிலேயே காலில் கஜ்ஜை கட்டின்னு நாட்டியம் ஆடுவா. எப்படி ஆண்டாள் நாச்சியார் எப்படி வந்து கண்ணன்ட்டு கிருஷ்ணபக்தி பண்ணுறாளோ அதே மாதிரி கிருஷ்ணபக்தி பண்ணுறா மீராபாய். தன்னை ஒரு கோபிகையாகவே பாவிச்சுக்கிறா மீராபாய். மீராபாய்னாலே பாட்டு தான். தன்னுடைய டெய்லி ருட்டீனை பாட்டாக பாடுறான் மீராபாய். ஹரி குணகாவத் நாச்சோங்கி, மை பிரபு குணகாவத் நாச்சோங்கி, அப்னே கர் மே பைட் 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 கர், கீதா பாகவத் வாச்சோங்கி, மை ஹரி குணகாவத் நாச்சோங்கி, மை பிரபு குணகாவத் நாச்சோங்கி. ஹரியோட குணத்தை பாடிண்டே நான் பாட்டு டான்ஸ் ஆடுவேன். கிருஷ்ணன் எதிரிலேயே நான் எப்போதும் டான்ஸ் ஆடுவேன். நான் என் வீட்டிலே இருந்தபடியே இருந்துட்டு நான் எப்போதும் பாகவதம் பகவத்கீதையை வாசிப்பேன் அப்படிங்கிற. தான் ஒரு கண்ணிக்கியாச்சே இன்னொரு வீட்டுக்கு போகணுமே அப்படிங்கிற எண்ணமே இல்லையா மீராபாய்க்கு. நான் இந்த வீட்டிலே இருந்துட்டு இது மாதிரி எப்போதும் ஹரிபக்தி பண்ணிட்டுருப்பேன் அப்படின்னு பொழுது போக்குறத பற்றி மீரா சொல்கிறா. நான் என்னுடைய பக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு எந்த சத்சங்கத்தையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய எனக்கிட்ட நான் பண்ணக்கூடிய பக்தியில் ஒரு 10% கூட வெளியில் கிடைக்காது. இவா வீட்டில் கதை சொல்கிறா, அவா வீட்டில் பாகவதம் படிக்கிறா, இதெல்லாம் தேவையே இல்லை. நான் என் வீட்லேயே இருந்துட்டு கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணஸ்வரூபம் பாகவதம், அந்த பாகவதத்தை படித்தேன்னா அதில் பேசுகிறாள், எல்லாரும் என்னோட பேசுகிற பொழுது போகிறதுங்கிறத பேச்சுக்கு வேலையே இல்லையே. பாகவதத்தை திறந்தா பிரஹ்லாத உவாச்ச, பிரஹ்லாதன் பேசுகிறானே, கோபிகா ஊ சுஹு, கோபிகைகள் பேசுகிறாளே, சரி கொஞ்ச நேரம் இவாளோடலாம் பேசிகிட்டு இருந்தாச்சு, அப்புறம் பகவத்கீதையை திறந்தா கிருஷ்ணனே பேசுகிறானே, பகவான் உவாச்ச, அதுக்கு மேலே உவாச்ச சொல்ல யார் இருக்கா. அப்படி கிருஷ்ணஸ்வரூபமான பாகவதத்தையும் படிக்கிறாள், கிருஷ்ணனுடையவே வார்த்தையான பகவத்கீதையை படிப்பலாம். இப்படி தான் அவளுக்கு பொழுதுபோக்கு. அவளுக்கு வேற தன்கிட்ட கிடைக்கக்கூடிய பக்தியை விட வேற வெளியில் எங்கேயுமே பக்தி பண்ணுறதுக்கு வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறா. வேறு தேவையில்லாத வெளியில் போய் யார்கிட்டயாவது ஏதாவது பேசிட்டு எதுக்கு சித்தத்தை மலினமாக்கி மாறு அப்படிங்கிறா. ரொம்ப ஆழ்ந்த கருத்துடைய ஒரு பாட்டு இது. ஞான தியான கீ கட கீ பாந்துக்கர், ஹரிஜன சங்கமெலா கூங்கி, மை ஹரிகுணகாவத் நாச்சூங்கி. ஞானம் தியானம் இது எல்லாமே, அதாவது ஒரு சங்கம்னு ஒன்று இருந்தால் அப்படி ஹரிதாசர்களோட சங்கமாக இருக்கணும், அப்படி இல்லாத வேற எந்த சங்கமும் தேவையே இல்லை அப்படிங்கிறா. ஹரிதாசர்களுடைய சங்கத்தில் போயிட்டா ஞானமோ தியானமோ நம்ம பிரயத்தனம் பண்ணி வர வேண்டிய அவசியமே இல்லை. அவள் சொல்கிற கிருஷ்ண கதையை கேட்டால் ஞானம் வந்துடுறது. அவள் கிருஷ்ணனை தியானிச்சு சொல்கிறத மனமுருகி நம்ம கேட்கும்பொழுது கிருஷ்ண தியானமும் தன்னாலே ஏற்பட்டுருது. அதனால் ஞான தியானக்கு கட்டக்கி பாந்துக்கர், ஞானத்தையும் தியானத்தையும் ஒரு பக்கம் ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு நான் அந்த ஹரிதாசருடைய சங்கத்தில் தான் நான் சேர்ந்துப்பேன் அப்படிங்கிறேன் அப்படின்னு பாடுறா இந்த பாட்டில். ஹரிதாசருடைய சங்கத்தில் இவர் எங்கேயும் போனதாக தெரியல. அவளோட சில அவவயசு தோழிகள் இவளுடைய கிரகத்துக்கு வந்துடுறா, இவளுடைய அரண்மனைக்கு வந்து இந்த தோழிகளோட சேர்ந்து எப்போதும் ஹரிபக்தி பண்ணிட்டு இருக்கா. அதுதான் இந்த பாட்டில் தெரிவிக்கிறார். மீரா கே பிரபு கிரிதர நாகர், சதா பிரேமரச சாக்கூங்கி, மை ஹரிகுணகாவத் நாச்சூங்கி. எப்போதும் மீரா ஹரிகுணத்தையே பாடுவா அப்படிங்கிறா. தோழிகளோட சேர்ந்துட்டு எப்போதும் நர்த்தனம் ஆடிண்டு அப்படி பக்தி பண்ணிட்டு இருக்கா மீரா. ஒவ்வொரு பாட்டுலையும் மீரா கே பிரபு கிரிதர நாகரன், அந்த கிரிதர கோபாலன் வாங்கிட்டாலே அந்த சாதுக்கள் கிட்டேருந்து, அந்த கிரிதர கோபாலன் தான் மீராபாய்க்கு இஷ்ட தெய்வம், அதையே முத்திரையாக வைக்கிறா ஒவ்வொரு பாட்டிலையும். இப்படி எப்போதும் கிருஷ்ணபக்தி பண்ணியிருக்கிற மீராபாயை பார்த்து தூதாராவ் ரொம்ப சந்தோஷப்படுவார். உண்மையாகவே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரே சொத்து வந்து பகவத் பக்தியும் தேசபக்தியும் தான். மீராபாய் அப்படி பக்தியில் சிறந்தவளாக இருக்கா. இதை பார்த்துட்டு தூதாராவை என்ன பண்ணுறார், தன் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய நந்தவனத்தை ரொம்ப அழகாக ஊஞ்சல் மண்டபம் கட்டி ஒரு தாமர தடாகம் உருவாக்கி கொடுத்து பளிங்கு மண்டபம் ஒன்று போட்டு கொடுக்குறார். நிக்குஞ்சங்கள்லாம் அமைச்சு பிருந்தாவனத்தில் எப்படி இருக்குமோ அதே போல் இங்கே பண்ணி கொடுக்குறார் தூதாராவ். இந்த காம்பவுண்டு சுவரை தாண்டி, இந்த பிருந்தாவனத்தை தாண்டி மீராபாய்க்கு வெளியில் வேறு எதுவுமே தெரியாது.
இவள் இவள் வயசில் இருக்கிற குழந்தைகள்லாம் இவளை தேடி தினமும் அவள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாள். இங்கே கிருஷ்ண பக்தி தான் எப்போதும் நடக்கும், பஜனையெல்லாம் நிறையா நடக்கும். இதையும் தாண்டி அவள் யாரோடையாவது பேசுவாள் அப்படின்னா, அவள் கிளியோடு பேசுவள், மயிலோடு பேசுவள், மேகத்தோடு பேசுவள், வண்டோடு பேசுவள். அவளுடைய பிருந்தாவனத்தில் நிறையா மான் மயில் எல்லாமே இருக்குது. ராதே கிருஷ்ணா போல் தோத்திமைனா, ராதே கிருஷ்ணா போல், ராதே கிருஷ்ணா போல் தோத்திமைனா, ராதே கிருஷ்ணா போல். அவ பிருந்தாவனத்தில் நிறைய கிளி இருக்கும் இல்லையா, அந்த கிளியெல்லாம் கூப்பிடுவா, ராதே கிருஷ்ணா சொல்லுன்னு சொல்லுவாள். கையில் ஒரு கையில் வந்து தானியம் வச்சுருப்பா, கிளியெல்லாம் கூப்பிட்டோன்னே அது கலக்கலக்கலக்கலும் பறந்து வரும், கிட்ட வந்து அப்படி மூடிடுவான். ஆ ராதே கிருஷ்ணா சொல்லு, அப்போ தான் கொடுப்பேன் அப்படின்பா. பழக்கி வச்சிருக்காளாம் அந்த கிளிகளை ராதே கிருஷ்ணா சொல்கிறான், கிருஷ்ணநாம சொல்கிறதுக்காக. சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவன யாத்திரை போனப்ப புலி சிங்கமெல்லாம் கூட ராதே கிருஷ்ணான்னு சொல்லி உரிமித்துன்னு சொல்றார். அது மாதிரி இவ நாமத்தை பழக்கி வச்சிருக்கா அவளோட கிளிகளுக்கு. ஏகி தோத்தி டூண்டு நாயி லகட்டகியா நி மோல் தோத்தி மைனா, ராதே கிருஷ்ணா போல். தானா காவே தோட்டி பானி பீவே பிஞ்சிருமை கர கல்லோல் தோத்தி மைனா, ராதே கிருஷ்ணா போல். மீரா கே பிரபு கிரிதர நாகர ஹரிச்சரண சித்த டோல் தோத்தி மைனா, ராதே கிருஷ்ணா போல். அவளுடைய சத்சங்கம் இப்படி. இவளுக்கு இந்த கல்யாண வயசு, அதாவது சின்ன வயசுலே கல்யாணம் பண்ணிடுவோம், பாலிய திருமணம் அந்த வயசு வந்துடுது. இப்போ கல்யாணம் பண்ணி ஆகணும், உட்காந்தா எழுந்தா இந்த குழந்தை எப்போதும் கிருஷ்ணநாமத்தையே சொல்லிட்டுருக்கு. இவள் தூது அப்பா தூதாராவுக்கு ஒரு கவலை, சாதாரணமாக ஒரு சமத்து குழந்தையாக இருந்தாலே நல்ல குடும்பத்தில் கொடுக்கணும் தான் எல்லாருமே நினைப்பா. அதுவும் கிருஷ்ண பக்தி எப்படி சிறந்தவளாக இருக்கா மீராபாய், அழகில் கலையில் எல்லாத்துலேயுமே சிறந்தவளாக இருக்கா மீராபாய். அவளை வந்து ஒரு நல்ல கணவனுக்கு கொடுக்கணுமே, அவன் வந்து நல்ல கணவனாக அமையணும். கிருஷ்ண பக்தி பண்ணின கிருஷ்ணனான்னு சொன்னேன்னா உன்னை அடிப்பேன்னு சொல்கிற மாதிரி ஒரு கனவு அமைஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு ஒரு கவலை. எல்லாத்துலேயுமே உயர்ந்தவள் மீராபாய், அழகு குணம் கலை சீலம் எல்லாத்துலேயும் உயர்ந்தவள். இவளுடைய எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு கும்பாஜி மகாராணா வந்து தன்னுடைய வெட்கத்தை விட்டு தன்னுடைய அரண்மனை புரோகிதரான ரகுநாத பட்டரை அனுப்பிச்சு வைக்கிறார் தூதாராவ்கிட்ட. கும்பாஜியோடைய ஆட்சிக்கு உட்பட்டு தான் இவர் ஜமீன்தாராக இருக்கார் தூதாராவ், அதனால் அவரோட பேச்சை மீற முடியாது. அவர் வந்து தூது அனுப்புகிறார், இந்த மாதிரி மீராபாயை நான் வரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் வந்து கேட்ட உடனே இவரும் யோசிச்சிருந்தார், நிறைய மனைவி இருக்கா அந்த கும்பாஜி மகாராணாக்கு, ஏற்கனவே நிறையா மனைவி இருக்கா, வயசுலேயும் ரொம்பவே பெரியவர், அதனால் இவர் கேட்குறார் மனைவிலாம் நிறையா பேர் இருக்காளே அப்படின்னு. கேட்ட உடனே இவர் சொல்கிறார், இருந்தாலும் நம்ம மீராபாயோடைய பக்தியை பார்த்து அவள் கிருஷ்ண பக்தி பண்ணுறத கேள்விப்பட்டு அவருடைய அழகு அவருடைய கலையெல்லாம் கேள்விப்பட்டு கும்பாஜி மகாராணா வரைக்கிறாருன்னு சொன்னோடனே இவர் நினச்சிருந்தார், சரி நம்மளும் இது தானே ஆசைப்படுறோம், இப்படி நல்லா இவரே வந்து வரைக்கிறாருங்கும்போது நல்லபடியாக வச்சுப்பார், இந்த கிருஷ்ண பக்திக்கு தடை இல்லாமல் இந்த குழந்தைக்கு அமையணும் தானே நினைச்சோம்னு சொல்லி ஒத்துன்றார் தூதாராவ். இப்போ இந்த விஷயத்தை குழந்தைகிட்ட சொல்லியாகணும். அங்கேருந்து தூதாராவ் வந்தார், வந்தா பிருந்தாவனத்தில் இன்னைக்கு கிருஷ்ணனை ஊஞ்சலில் வச்சு ஜூலா விளையாடுறான். இன்னைக்கு எல்லா தோழிகளும் சேர்ந்து கும்மி கோலாட்டங்கள்லாம் போட்டு வண்ண பொடியெல்லாம் தூவி சந்தோஷமாக பாட்டு பாடின்னு இருக்கா. ஜூல தராதா சங்கு கிரிதர, ஜூல தராதா சங்கு, ஜூல தராதா சங்கு கிரிதர, ஜூல தராதா சங்கு, அபிர் குலாலக்கு தூமு மச்சாயி பரபிச்சகாரி ரங்கு கிரிதர, ஜூல தராதா சங்கு கிரிதர, ஜூல தராதா சங்கு. இப்படி தோழிகளோடு சேர்ந்து பாட்டு பாடி ஊஞ்சலில் வச்சு கிருஷ்ணன் ஆட்டின்னு இருக்கா. அங்கே வந்த தூதாராவ் அதை பார்த்த உடனே திகச்சு நிற்கிறார். அங்கேருந்து ஓடி வந்தா மீராபாய், அப்பா பார்த்தேலா எப்படி நம்ம கிருஷ்ணம் ஜிரிஜிரிஜிரிஜின்னு ஜொலிக்கிறான் பாத்தியா, ஊஞ்சலில் உட்காந்துருக்கானா, அதுவும் ராதையோடு உட்காந்துருக்கானா, கும்மாளை அடிக்கிறான்ப்பா குஷி அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருந்த சுகந்தமான அந்த வண்ண பொடிகள் எடுத்து அவர் மேலே அப்படியே பூசுகிறான். அந்த இடமே அப்படியே செவந்து போகுது. தூதாராவ் நினச்சிட்டார், சொல்ல வந்த விஷயத்தை சொன்னால் அவள் அப்படியே வாடி போயிடுவா அப்படின்னு நினச்சிக்கிறார். இருந்தாலும் சொல்கிறார், மீரா நீ என்ன குழந்தையா அப்படிங்கிறார். ஆமாம்ப்பா நீ இருக்கிற வரைக்கும் நான் குழந்தை தான் அப்படிங்கிறா. இல்லைம்மா உன்னுடைய வயசு குழந்தையெல்லாம் கல்யாணம் ஆகி அழகாக இன்னொருத்தராத்துக்கு போகிறது, உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டாமா, இப்படி ஆடி பாடி குழந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கே நீ அப்படிங்கிறார். என்னப்பா எனக்கு கல்யாணமா, எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுத்தேப்பா, என் கிரிந்தனோட கல்யாணம் ஆகிடுத்தே அப்படிங்கிறா. மீரா விளையாடாத டாக்கண்ணா,
அது பெருமாள், அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்பா, ருக்மிணி சீதா பிராட்டிலாம் பெருமாளை பண்ணிக்கலையா? அது மாதிரி நான் கிருதனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. பெருமாள் அவருக்கு அவளுக்காக அவதாரமே பண்ணினார். உனக்காக பெருமாள் பிறந்திருக்காராமா? அது வெறும் விக்கிரகமா அப்படிங்கிறா. அப்பா, விக்கிரகம்னு சொல்லாதப்பா, என்கிட்ட பேசுறான்ப்பா அப்படிங்கிறா. நீ இப்படி பக்தி பண்ணுறதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் லோக ரீதியாக கணவன் ஒருத்தர் வேணும். நான் உன்னை இப்படி கல்யாணமே பண்ணாமல் வச்சுருந்தேன்னா நாலு பேர் என்ன திட்டுவா? அதனால் என்னுடைய கடமை நான் செஞ்சாகணும். நம்மளுடைய தேசத்து மகாராஜா கும்பாஜி மகாராணா உன்னை வரிக்கிறார். அவர்கிட்ட நான் ஒத்துன்ட்டேன், உனக்கும் அவருக்கு நிச்சயம் ஆயிடுத்து, சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொன்ன உடனே மீராபாய் அப்படியே விரிக்க பார்க்குறா தன் தகப்பனாரை. அங்கிருந்து தூதாராக போயிடுறார். மீராபாய் அங்கேருந்து ஓடி போய் கிருஷ்ண விக்கிரகத்தை கையில் எடுத்துண்டா, நேராக அவளோட அறைக்கு போயிட்டா, அவளோட படுக்கையில் அப்படியே விழுந்தா, கிருஷ்ணனை கட்டிண்டா, கதறி அழ ஆரம்பிக்க. ஹே கிருஷ்ணா, நீ தான் என்னோட எஜமானன், நீ தான் என் மனசு பூரா இருக்க, என்னை நீ கைவிட்டுடாத. நான் எப்படி இன்னொருத்தனை ஏற்றுக்க முடியும்? நீ தான் உன்னை தான் என் கணவனாகவே நினச்சி நான் வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது நான் எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கதறி அழறா. அப்போ ஒரு பாட்டு பாடுறா, கிருஷ்ணகரோ யஜமான் பிரபுதும் கிருஷ்ணகரோ யஜமான் ஜாகி தீரத வேத பகாதர சாகி தேத புராதன கிருஷ்ணகரோ யஜமான் அபுதும் கிருஷ்ணகரோ யஜமான். ஹே கிருஷ்ணா, என்னுடைய கணவன் நீதான்னு என்னுடைய ஹிருதயத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு ஆண்கிட்ட என்னுடைய மனசை எப்படி என்னால் கொடுக்க முடியும்? என்னுடைய பாதிவிருத்தியத்தை கெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மீராபாய் அழறா, கதறி அழறா. அதுக்கப்புறம் மீராபாய்க்கு கல்யாணம் நடந்ததா? அக்பர் மகாராஜா இந்த சரித்திரத்தில் எப்படி வராருங்கிற சுவாரஸ்யமான விஷயத்தெலாம் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணபுரம், அனைத்து நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார். நன்றி.